Let's ask Brother Jagan a few questions. Brother Jagan, welcome to the program. தெரிஞ்ச விஷயம் தெரியாத குணங்கள் டேனியல் சாப்டர் ஃபைவ்ல இருக்கும். டேனியலை படிக்கும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம ஸ்பிரிச்சுவலாக போகணுன்றது தான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் பல ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸும் இருக்குது, பல ஸ்பிரிச்சுவல் ஃபேக்ட்ஸ், பல கேரக்டருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது. இந்த டேனியல் சாப்டர் ஃபைவ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கலி பல விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். இன்ன பதிவில் நம்ம புதுசாக தெரியாத குணங்கள் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ உங்களோட கேள்விகள் ஒவ்வொன்றுமே புது கோணத்துக்கு தான் போயிட்டே இருக்குது. நிறைய பேர் எங்கிட்ட ஒரு சிலர் பேசும்போது எங்கிட்ட சொன்னாங்க, இந்த கொஸ்டின் கேட்குறாரு, அதெல்லாம் நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்களா, அவர் இப்படிலாம் கேட்க சொல்லுவீங்களா அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் வந்து இதை பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஸ்பாட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதோட சரி. ஏன்னு கேட்டால் நல்ல கேள்விகள் வரும்போது தான் அதுக்கான நல்ல பதில்களும் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக கேட்டாலும் பதில் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கே. நான் இன்னொன்று, நேர்கள் மனதில் என்ன இருக்கோ அதை கேட்கணும். ஏன்னா என் மனதில் இருக்குன்னா நேர்கள் மனதில் இருக்கும் அப்படின்ற தாட்லேயே வந்து போயிட்டுருக்கேன். அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பைபிள் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேள்வி கேட்க வைக்கிறதே ஆவியானவர் தான் பல இடத்துல. எக்ஸாக்ட்லி, இந்த இயேசுகிட்ட வந்து கேட்பாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னென்னு. அவ்வளோ நாலேஜ்ஃபுல் கேள்வியெல்லாம் அவங்க அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இவர் சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொன்னேனே உங்களுக்கு புரியவில்லையான்லாம் கேட்பார். ஆனால் அந்த ஒரு கேள்வி மாத்திரம் அவங்க கேட்காம இருந்திருந்தாங்கன்னா செகண்ட் கம்மிங்கான ஒரு 20% ப்ராபஸி நமக்கு கிடைக்காமே போயிருக்கோம். அந்த கேள்வி தான் இவ்வளோ பதில்களுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த மாதிரி கேள்விகள் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் நீங்கள் சொல்ல மாதிரி கைடட் பை த ஹோலி ஸ்பிரிட்ன்னு வரும்போது, ஆமாம், டேர்னிங் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும். அதை வச்சு தான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆண்டவர் வந்து சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணி கொடுக்குறாரு. அது ஒரு பெரிய விஷயம். இந்த பதிவில் இந்த சாப்டர் ஃபைவ் ஒரு முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குன்றது பதிவாகுது. எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம்? இப்போ இந்த 12 அதிகாரத்தில் வந்து டேனியல் வந்து ஏறக்குறைய ஒரு 3 ஜென்ரேஷன் அல்லது ஒரு 3 கவர்மெண்ட்டை பார்க்குறாரு. 3 அரசாங்கத்தை பார்க்குறாரு. அதாவது அவர் அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கவர்மெண்ட்டில் இருக்கார், அங்கே இருந்தால் பேபிலோனியன் கவர்மெண்ட்டுக்கு வரார். பேபிலோனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்த பிறகு கோரேஸ் மேடோ பெர்ஷிய கவர்மெண்ட்டுக்கு வரார், அந்த 70 இயர்ஸ் கழிச்சு. அதனால தான் அராமிக்லேயும் ஹீப்ரூலையும் எழுதப்படுதோ? ஆமாம், ரெண்டும் மிக்ஸ் ஆகி இது எழுதப்படுவதில்லை. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது இப்போது ரெவலேஷனை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 100% கிரீக்கில் இருந்துச்சு. அதனால தான் அதை யாரும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசித்தாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீப்ரூவும் அராமிக், அராமிக்ங்கிறது ஹீப்ரூலேருந்து வரக்கூடியதான இன்னொரு மருவின லாங்குவேஜ் தான் வச்சுக்கணும். அராமிக்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. அதில் வந்து என்னென்னா, இவர் மேடோ பெர்ஷிய கவர்மெண்ட்டு தாண்டிட்டு கிரீக் கவர்மெண்ட் வரப்போகிறத வரைக்கும் இவர் பார்க்குறாரு. அந்த ஒரு ரேஞ்சை கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரெச்சு. இவர் சொல்கிறாரு, 10ஆம் அதிகாரத்தில் வரும்போது நம்ம அதை தியானிக்க முடியும். அங்கே சொல்வார், இன்னையோட இந்த மேடோ பெர்ஷிய கவர்மெண்ட் முடியுதும்பாரு, 5th சாப்டரோட கூட பேபிலோனியன் கவர்மெண்ட் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 கவர்மெண்ட்டுக்கிட்ட அவர் வந்து இருக்கார். அது கடவுள் அளவு பண்ணுறாரு பாருங்கள். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்த ஆயுசுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அது வந்து ஆண்டவர் தான் கொடுக்கறது. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு லாங்காக ஒரு பிளஸட்ஃபுல் லைஃப்ங்கிறதுமே காட் செய்கிறது தான். அது வந்து டேனியலுக்கு ரொம்ப முழுமை. ஆமாம், அதுலேயும் டேனியல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் பட்ட பாடுகளுடைய ரிசல்ட்டும் ரிவார்டும் தான் இது. சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணதான் ரிவார்டு தான். இப்படி நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பெருசாகும். இப்போ பாருங்கள், பேபிலோனுடைய கல்ச்சர் வேறு, பேபிலோனுடைய சட்டங்கள் வேறு, பேபிலோனுடைய ராஜாக்களுடைய மைண்ட் செட் வேறு. அப்படியே ஆப்போசிட்டாக மேடோ பெர்ஷிய கவர்மெண்ட் வருது. அப்படியே ரிவர்ஸ் மேடோ பெர்ஷிய கவர்மெண்ட்டுடைய மைண்ட் செட் வேறு. அதுலேயும் 2 ராஜாக்கள் இருக்காங்க, மேதியன்ஸ் இருக்காங்க, பேர்ஷியன்ஸ் இருக்காங்க. மேதியன்ஸுக்கும் பேர்ஷியன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. தரியஸ் 1, 2, 3 இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேதியன்ஸ். பேர்ஷியன்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கோரேஸு, இவங்கெல்லாம் பேர்ஷியன்ஸ். இவர் ஏறக்குறைய தரியஸ் 3 வரைக்கும் இருக்கிறார். அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் இருக்கிறார். அகாஸ்வேரு, அர்த்தசாஸ்டா இந்த மாதிரி ராஜாக்கள் காலத்தெல்லாம் தாண்டி ஒரு அந்த இது வரைக்கும் இவர் இருக்கிறார். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். அதாவது சில அதிகாரிகள் ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது மாற்றிடுவாங்க, எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, மாறுவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகாது. இவங்க போன கவர்மெண்ட்டில் வந்து அவங்க மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நம்ம மைண்ட் செட்டுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஒரு சில மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா எல்லா கவர்மெண்ட்லேயுமே சீஃப் போஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் 3 கவர்மெண்ட்டுக்கு இருக்கிறாரு. அதுவும் நீங்கள் பின்னாடி 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிச்சிங்கன்னா டேனியலுடைய மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அங்கே வசனம் என்ன சொல்லி முடியும்னு பார்த்தீங்கன்னா,
தருவியின் ராஜ்யபார காலத்திலும், 6th chapter லாஸ்ட் வர்ஸ், தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எந்த கவர்மெண்ட் டரியஸ் அண்ட் பெர்ஷியன்ஸ் ரெண்டு பேருக்கும் சொல்கிறாரு. இது இல்லாமல் இவர் பாபிலோனில் இருந்திருக்கார். பாபிலோன்லேயும் சாதாரணமாக இல்லை. இவர் வந்து ராஜாவோடைய கேட்டில் இருந்துக்கார், கிங்ஸ் கேட்டில் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கு. அப்போ இது வந்து எவ்வளோ பெரியதான ஒரு பிளெஸிங் பாருங்களேன், வேர்ல்டி பிளெஸிங் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் ஸ்பிரிச்சுவலாகவும் இதை நம்ம கொண்டு வர முடியும். மூணு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு மனுஷனால் மோர் தென் 100 இயர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா பாபிலோன் கவர்மெண்ட்லேயே ஒரு 70 இயர்ஸ் உள்ளே இருந்திருக்கார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இவர் வரும்போது ஒரு 20 வயசு வாலிபன் தான் இருக்குது இந்த இடத்துல வரும்போது. ஒரு 15-20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக. அடுத்த 70 இயர்ஸ் பாபிலோன் கவர்மெண்ட்டில் இருக்கார், அப்பயே அவருக்கு 90. மேதோ பெர்ஷியா கவர்மெண்ட் வரும்போது 90ல் தான் இவர் ஆரம்பிக்கிறாரு அவங்கக்கிட்ட. அப்போனா அவர் அங்கே எத்தனை வருஷம் இருந்திருப்பார்? தரியூஸ்கிட்டையும் இருக்கிறாரு, கோரேஸ்கிட்டையும் இருக்கிறார். இப்படி சொல்லாமா, எத்தனை வருஷம் வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை, நம்ம யாரோட வாழ்கிறோன்றது தான் நமக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு சில இன்றைக்கி வேர்ல்டில் நான் சொல்கிறேன், ஒரு சில அரசியல் தலைவர்கள் நான் அவங்களோட ஹிஸ்ட்ரிஸை படிக்கும் போது பார்த்துருக்கேன், ஒரு லாங் இயர்ஸ் அவங்க வந்து அரசியல் பண்ணியிருக்காங்க. அந்த லாங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அவங்க க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் ஆஃப் காலங்களை தாண்டி இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரம் அடையும் போது ஒரு டெக்னாலஜி இல்லாத காலத்துக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறம் ட்விட்டர் ஃபேஸ்புக் இருக்கிற காலத்துக்கும், இந்த மாதிரி எல்லா காலத்திலையும் ராஜ்ய பாரத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சிலர் மட்டும்தான். அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் டேனியல். 2500 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 100 வருஷத்துக்கிட்ட இருக்கிறார். என்ன ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் பாருங்கள். கிங்குக்கிட்ட இருந்திருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய சீக்ரெட்ஸ், இது ஒரு பெரிய விஷயம். அடுத்த கவர்மெண்ட் வந்து பிடிக்கும் போது போன கவர்மெண்ட்டுடைய சீக்ரெட்டை வாங்குறதுக்கு இவங்களை அரெஸ்டெல்லாம் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ண போது, இப்போ நம்மளை மாதிரிலாம் எலெக்ஷன்லலாம் அவங்க டேக் ஓவர் பண்ணலை. அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து பிடிப்பாங்க. பிடிக்கும் போது டேனியலை என்ன செய்யணும், உடனே இது பண்ணும். ராஜா கூடயே இருந்தவர் இருந்தாலும் உடனே பிடிங்க ஏதோ ஒன்று சொல்லணும். இதே மாதிரி தான் ஜெரேமியாவுக்கு நடக்கும். ஜெரேமியா வந்து ராஜாவுக்கு ப்ராஃபஸி சொன்னவன். ஆனால் பாபிலோன் கவர்மெண்ட் வந்து பிடிக்கும் போது ஜெரேமியாவுக்குன்ற தனியாக ஒரு இதை ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அதுதான் காட் செய்கிறது. நமக்கு அடுத்த எதிரிகள் வராங்க, ஆனாலும் கூட அதுக்கு நடுவில் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வந்து இவங்களுக்கு செஞ்சு வச்சுருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது, ஒரு சிலர் மட்டும்தான். அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க பண்ண, அதுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குங்க. ரெண்டாவது, இவரும் அடாப்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம லாங்குவேஜில் பேசுவோமே, எனக்கு இருந்த மைண்ட் செட் சொல்கிறேன், இது வேறு யாருக்கும் இல்லை, எனக்கு ஒரு மைண்ட் செட். ஒரு பீரியடில் நாங்கள் கிரைஸ்டுக்குள்ளே வந்த புதுசில் எங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு பிசாசு, அது யூஸ் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது, அதுக்கிட்ட போகக்கூடாது, இப்படின்னு ஒரு ஒரு விதமான டீச்சிங் கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து அது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம். அப்போ வர நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் வேண்டாம், பிசாசு இது, டிவி வேண்டாம், நம்ம கிட்ட போகக்கூடாது இப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து உருவாக்கினாங்க. ஆனால் காட்குள்ளே வளர வளர ஒவ்வொரு சேஞ்ச் வரும்போது அந்தந்த சேஞ்சை நீ அக்செப்ட் பண்ணு, அதை அக்செப்ட் பண்ணி அதை வச்சு நீ என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும்னு பாருங்கிறதான ஒரு மைண்ட் செட் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆண்டவர் சொன்னார். என்னென்னா, இந்த பைபிள் இருக்குது, இதை ஆரம்பத்தில் கல்லில் எழுதி கொடுத்தார் ஆண்டவர், கற்பாறையில் எழுதி கொடுத்தார் மோசஸ்க்கு. அப்புறம் தோல் சுருளில் வந்துச்சு, ஸ்க்ரோல்ஸ். அதுக்கப்புறம் புத்தக சுருள்கள்னு சொல்லி இந்த இலையில் செய்கிறதுல வந்துச்சு. இப்போ நமக்கு பிரிண்டட் வெர்ஷன், பிரிண்டட் வெர்ஷனை தாண்டி இப்போ நம்ம எங்கே போட்டோம், டிஜிட்டல் வெர்ஷன் போயிட்டோம், மொபைல் ஃபோன்லேயே வந்துச்சு, மொபைல் ஃபோன் எல்லாம் போச்சு. இந்த சேஞ்சஸை யூ மஸ்ட் அக்செப்ட். இல்லை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் தோல் சுருளே தான் படிப்பேன், அதான் புனிதம், அதில் தான் இருந்ததுன்னா இந்த ஜென்ரேஷன் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. இந்த ஜென்ரேஷனுக்கும் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணி இவனையும் காப்பாற்றணும்னா இந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டி வருது. அப்படி அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜென்ரேஷன் நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ நீங்களே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே அதிகம், நீங்கள் வந்து தூர்தர்ஷன் காலத்துலேருந்து இருக்கீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடியதான செட்டாப் பாக்ஸையும் டிடிஹெச்சையும் ஓடிடியும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன, அன்றையோடு நம்ம காணாமல் போயிருப்போம். ஸோ ரீசெண்டாக எனக்கு ஒரு பைபிள் டீச்சர் அவங்களுடைய டீச்சிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, பால் இன்றைக்கி மினிஸ்ட்ரி பண்ணால் மீடியாவை யூஸ் பண்ணுவார மாட்டாரா? கண்டிப்பாக பண்ணுவார். அதுதான் பாலுடைய சக்ஸஸ். ஆமாம், பை ஆல் மீன்ஸ் அவருக்கு என்னென்ன கிடைக்குதோ. ஆனால் என்ன ஒரு விஷயம், கல்லில் எழுதின காலமாக இருக்கட்டும், புத்தக சுருளில் எழுதின காலமாக இருக்கட்டும், பேப்பர் பிரிண்டிங் காலமாக இருக்கட்டும், டிஜிட்டலாக இருக்கட்டும்,
வசனம் மாறாது, வேர்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேர்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறாது, மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் மாறுதே ஒழிய நம்முடைய சோர்ஸ் மாறவே மாறாது. இந்த புரிதல் தான் வேணும். இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் மாறும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு மாறுது. அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. அதுதான் டேனியல். இப்போது இந்த டேனியல் புக்கிலேயே நம்ம 5th சாப்டருக்குள்ளே நம்ம போகும்போது ஓவராலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் டேனியல்கிட்ட இருந்த ஒரு காமனான ஒரு விஷயம் பாருங்கள், ராஜாவுடைய சாப்பாடாக அவர் வேணாங்கிறாரு. ஆமாம், ஃபஸ்ட் சாப்டரில் ராஜாவுடைய சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம் பண்ணிடுறாரு, ரிஃப்யூஸ் பண்ணி தைரியமாக சொல்கிறாரு. அங்கே சாப்பாடு தான் வேணான்னாரு. இங்கே 5th அதிகாரத்தில் அது எதுக்குன்னு பின்னாடி பார்ப்போம். அந்த இடத்துல ராஜா வந்து வெகுமானம் கொடுக்குறாரு. 17th வசனம் 5:17 சொல்கிறாரு, ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும். அதாவது இது ராஜாட்ட பேசுகிற மாதிரியே இல்லை. எவ்வளோ பெரிய ராஜா வந்து கொடுக்குற வெகுமானமும் அவருடைய பரிசும் சாதாரணம் இல்லை. அதுக்கு முன்னாடி ராஜா என்ன சொல்கிறாருங்கிறது அதை விட மேலே. ராஜா சொல்கிறாரு, நான் 2nd பிளஸில் இருக்கேன், நீ 3rd பிளஸில் இருங்கிறார். எப்பேற்பட்டதான ஒரு போஸ்டிங் பாருங்கள். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் வல்லரசினுடைய 3rd பொசிஷன் அவருக்கு கிடைக்குது. அப்படி தூக்கி அடிக்கிறாப்புல, அதை வேறு யார்ட்டாவது கொடுங்க, எனக்கு தேவையில்லை அப்படின்னு. அப்போது காலம் மாறுது. பேபிலோனியன் கவர்மெண்ட்டுடைய ஆரம்பத்தில் அவர் வராரு, 1st டே வராரு. லாஸ்ட் டே இது சம்பவம், இந்த 5th சாப்டர் வந்து லாஸ்ட் டே சம்பவம். அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து 1st டே சம்பவம். உள்ளே கொண்டு வந்தோடனே அவருக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவர் வேணான்றாரு. ஏறக்குறைய இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 70 இயர்ஸ். 70 இயர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. கிங்ஸ் மாறி இருக்கிறாங்க, காலங்கள் மாறி இருக்குது, பேபிலோனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறி இருக்குது. நேபுகாத்நேச்சார் மாதிரி பெல்ஷாஷார் கிடையாது, இவன் வேறு விதமாக டைப்பில் இருக்கான். இவ்வளோத்துக்கு நடுவில் டேனியலுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் மாறவே இல்லை, ஸ்டாண்டர்ட் அப்படியே அதே ஸ்டாண்டர்ட். இன்னும் சொல்லப்போனால் உயர்ந்திருக்கு, இன்னும் அதிகமாக இருக்குது. அன்னைக்கு சாப்பாடு வேணான்னு அவர், இன்றைக்கி ராஜ்யத்தே வேணாங்கிறார். இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி தான் மாறக்கூடாதுங்கிறேன் நான். வளர்ந்துகிட்டே போகணும், இங்கே தான் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல. வளர 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 எங்கேயாவது ஸ்லிப் ஆகிடுறோன்ற ஒரு நம்ம காம்ப்ரமைஸ் ஆக தொடங்குவோம். இந்த லெவலுக்கு நான் வரும்போது இதுக்கான விலையை ஒன்று நான் கொடுக்கணுமே ஒழிய அதுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒரு பீரியடில் மேலே வரும்போது, நான் சின்ன வயசில் எதெல்லாம் வேணான்னு சொன்னேனோ, இப்போ ஒரு சாப்பாடு வேணான்னு சொன்னார், ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஒரு காரியத்தை இங்கேயும் வேணாங்கிறாரு. ஆனால் இங்கே வேணான்னு சொன்னதை இங்கே வேணாம் சொல்ல மாட்டேன். நம்ம இன்றைக்கி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்தால் என்னப்பா வந்தா என்ன, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தான் செய்யணும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் இல்லாட்டி இது சரி வராது அப்படிம்பாங்க. எதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுமோ அதுக்கு தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நீங்கள் பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். ஃப்ளெக்சிபிலிட்டியை பற்றி பேசுகிறாரு. ஆனால் அதே பவுல் இதுவே வசனம் வரும்போது நோ காம்ப்ரமைஸ், திட்டுறதுக்கு ரெடி ஆகுறாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி ஃப்ளெக்சிபிளான ஒரு காடை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தினாரோ அவ்வளோக்கு அவ்வளோ தன்னை தாழ்த்தினார்னு இருக்குது. அடிமையின் ரூபம் எடுத்து சீலையை கட்டிக்கிட்டு காலை கழுவுனா இருக்குது. ஆனால் வசனம் வரும்போது நோ காம்ப்ரமைஸ், அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. எதையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறாரு. இந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான் வளர்ச்சியை கொடுக்கும். இன்றைக்கி ஃபார்முலாவை இவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. உலகத்தோட ஒத்துவாள், நம்ம இப்படிலாம் இருந்தால் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் சரி வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அது உலகத்துக்கு ஒத்து வரும், ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒத்து வராது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வளர 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 நீங்கள் செய்ய வேண்டிய சாக்ரிஃபைஸ் அதிகமாகும், ஆனால் கிடைக்கிற ரிவார்டும் அதிகமாகிட்டே போகும். இது யூஸ்வலாக நடக்கும், இது சொன்னாலும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பீரியடில் நீங்கள் கஷ்டப்படும் போது ஜனங்க வந்து தசமபாகம் காணிக்க ஒரு 1000 ரூபா 500 ரூபா கொடுக்குற இடத்துல ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பாங்க. ஆண்டவருக்காக நான் முதல்ல எடுத்து வைக்கிறேன்னு கவர் வைப்பாங்க. கர்த்தர் இவங்களை ப்ளஸ் பண்ண. இதே தசமம் காணிக்க ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு 10,000 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்னைக்கு 10,000 ரூபா கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று வரும். உடனே அதை நம்ம ஏன் பிரிக்கக்கூடாது, ஒரு ஏன் அங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே கொடுக்கக்கூடாது, தாட்டு மாறிக்கிட்டே போகும். ஏன் அன்னைக்கு இது உங்களுக்கு தோணலை? அன்னைக்கு இருந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்து தான் கர்த்தர் உங்களை இன்றைக்கி உயர்த்தியிருக்கிறார். இன்றைக்கும் அதே ஸ்ட்ராங், அதே ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும்போது கர்த்தர் இன்னும் உயர்த்துவார். நமக்கு இன்றைக்கி 10,000 போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. இது நான் அன்றைக்கி எடுத்த பொருத்தனை, நான் அதை அப்படியே செய்கிறேன் அவ்வளோதான். அதையும் தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் டேனியல்கிட்ட இருந்த ப்ளஸ் பாயிண்ட். 70 வருஷத்தில் அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வளர்ந்துருக்குதே ஒழிய குறையவே இல்லை. ஸோ டேனியல் வந்து தொடர்ச்சியாக அந்த ஸ்பிரிச்சுவல் அன்காம்ப்ரமைஸ்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. இதனால் கடவுள்கிட்ட நெருங்கி போகிறது மட்டும் இல்லை, பல ரெவலேஷனை இன்டர்ப்ரெட் பண்ணுறது மட்டும் இல்லை,
ஒரு குளோபலாக இன்றைக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டில் ஒரு கேரக்டராக அமைகிறாரு. தொடர்ச்சியாக நம்ம 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம பேசுகிறோம் இல்லை, கிட்டத்தட்ட அது நினைக்கும் போது எந்தளவுக்கு அந்த கேரக்டரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றது ரொம்ப தெளிவாகுது. இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வரதை சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற காலத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டியாக இருக்கீங்களோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய அளவுக்கு தக்கதாக தான் உங்களுடைய மினிஸ்ட்ரியோடைய லைஃப். இப்போ டேனியலோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கே எவ்வளோ சாக்ரிஃபைஸாக இருந்தால் அவர் மினிஸ்ட்ரி 2500 வருஷமாக நடக்குது. பவுலுடைய சாக்ரிஃபைஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் 2000 வருஷமாக அவர் மினிஸ்ட்ரி இன்னும் நடக்குது. ஏன் சிலருது அவங்க காலத்தோடையே முடிஞ்சு போகுது? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்னைக்கு அவர் கொடுத்த சாக்ரிஃபைஸும் அவர் விலையும் அவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஸ்டாண்டர்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அந்த ஸ்ட்ராங். இப்போ சில மரங்கள் சொல்கிறாங்க பாருங்கள், 1000 வருஷம் இருக்க மரம், அந்த அளவுக்கு அது வேர் ஊன்றி இருக்கும், அந்த அளவுக்கு அவர் டெப்த்துக்குள்ளே போயிருக்கோம். அந்த டெப்த்துக்கு போனால் அந்த அளவுக்கு அது நிற்கும். அந்த அளவுக்கு வேர் ஊன்றாத மரம் காற்றுலேயும் புயல்லையும் கீழே விழுந்துடும். நம்ம இப்போ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கெலாம் போகிறோம், சில மரம் பார்த்தா 150 வருஷம் இருக்கும், ஆனால் அந்த மரத்தோடைய சைஸை பாருங்கள், அதோடைய வேரை பாருங்கள், அவ்வளோ ஆழம் போயிருக்கும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அப்படியே பிறந்தோம். அது டேனியல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த சாப்டரை நம்ம பல ஆங்கிளில் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் சாப்டர் 4 பார்க்கும்போது த ஒன்லி சாப்டர் நீங்கள் போனதில் பதிவு பண்ணீங்க, ஒரு கடவுளை அறியாத ஒரு ராஜா எழுதுகிற ஒரு மேட்டர், ஆனால் எழுதினாலும் கிட்டத்தட்ட ஒரு அப்போஸ்டல் மாதிரி எழுதுகிறாரு. அது நினைக்கும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மாறுறதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஒரு ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் மாறும்போது நிறைய விஷயம் மேலேயும் போவோம் கீழேயும் போவோம். ஆனால் இங்கே நம்ம இதை எப்படி புரிஞ்சிக்கலாம், ஒரு 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 மேட்டர் கடவுள்கிட்ட வாங்கி ஒரு ஒரு ராஜா வந்து பதிவு பண்ணுற மேட்டர் பதிவாகுது. ஆனால் இப்போ வந்து நெபுகாட்னேஸரோட பையன் வர்ற காலம் இருக்குது. அதே மாதிரி தான் சாலமன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ராஜ்யம், அடுத்தது அவன் பையன் வரான், அதை விட மேலே கொண்டு போயிருக்கணும். எலைஜாக்கு எலேஷா இருக்கிற காலம் இருக்குது. இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நெக்ஸ்ட்டு லெவல் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்களில் கீழே தான் போகுது, மேலே போகல. இது எப்படி புரிஞ்சிக்கலாம்? நம்ம ஒரு ஃப்ளோவில் ரொம்ப அருமையான கம்பேரிசன் ஒன்று கொண்டாந்தீங்க. அதாவது டேவிடுக்கும் சாலமோனுக்கும் எலைஜாவுக்கும் எலிஷாவுக்கும், டேவிடுக்கும் சாலமோனுக்கும் அப்படியே டேவிட்லேருந்து 50% ஏன் 100% சாலமோன் கீழே போயிடுவார். ஆனால் எலைஜாவை விட எலிஷா 2 மடங்கு மேலே போயிடுவார். அப்போ இந்த 2 கம்பேரிசனுமே இது வந்து சொல்ல போனோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் கொடுத்துடலாம் இன்றைக்கி. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் உள்ள கம்பேரிசன், ஏன் இவர் 2x மேலே போனார், இவன் ஏன் கீழே போனார். இப்போ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை சரி அதை நம்முடைய வியூவர்ஸ் அவங்களே அதை தியானிச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய இதுக்குள்ளே வந்துடுவோம். நெபுகாத் நேச்சாருக்கும் பெல்ஷாஷாருக்கும் வந்துடுவோமே. பெல்ஷாஷார் இப்போ இவரால் நம்ம டேனியலுடைய குவாலிட்டியை பார்த்தோம் இல்லையா. இப்போ நான் இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியாக இருக்கணும்னா எனக்கு முன்னாடி இருக்கிற கிங்கு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? இவர் எப்பேற்பட்ட ஒரு கிங்கை பார்த்துருக்கிறாரு. நெபுகாத் நேச்சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு காட் ஃபியரிங் உள்ள ஒரு மனுஷன். அவர் எந்த காடுக்கு ஃபியர் ஆகிறாங்கிறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு அவர் காடுக்கு அவர் ரொம்ப பயம் உள்ளவராக இருந்தார், பயபக்தி உள்ளவராக இருந்தார். அதனுடைய விளைவாக தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்த பாத்திரத்துக்கு கூட கனத்தை கொடுத்தாரு. அப்போ 2 அதிகாரத்தில் தானியருடைய ரெவலேஷனை பார்த்த பிறகு நம்ம காடை வந்து அவர் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 3வதில் ஒரு கிங்காக அவர் வந்துட்டு சுயமாக யோசிக்கிறாரு, அங்கேயும் அவர் மனம் திரும்புகிறாரு. 4வதில் ஒரு நிருபமே எழுதிட்டார். இப்பேற்பட்டதான ஒரு ஸ்பிரிச்சுவல் கிங். அவர் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி குணாதிசயம் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, கடவுளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவர் தான் நிருபத்தை எழுதிட்டு போயிட்டாரே. ஸோ அடுத்து வரக்கூடிய கிங்கை பொதுவாகவே சொல்லுவாங்க, முன்னாடி உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, முன்னாடி உள்ள ராஜா எப்படி இருந்தார், அதை பார்த்துட்டு அதை விட நான் நல்லா பண்ணணும்னு சொல்லி தான் வரும், எல்லாருமே வருவாங்க. அப்போ பெல்ஷாஷாருடைய மனநிலை எப்படி இருக்கு? ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இப்போது நெபுகாத் நேச்சாருக்கிட்ட காட் பேசின விதம் பாருங்க, ட்ரீம்ஸ் இல்லையா. ஆனால் பெல்ஷாஷார்ட்ட பேசின விதம் அது அல்ல. பெல்ஷாஷார்ட்ட டைரெக்டாக பேசுகிறாரு, ஒரு கை வந்து எழுதினது. அந்த வசனத்தில் அப்படி இருக்குது பாருங்கள், ஒரு வசனம் 5வது அதிகாரம் 5வது வசனம், அந்நேரத்தில் மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். விஷன் நாட் ட்ரீம். பார்க்குறான், லைவாக பார்க்குறான். என்ன பார்க்குறான்னா ரத்தம் உள்ள ஒரு கரம். இது எப்படி இருக்குது பாருங்களேன். அப்போது அவன் முகம் வேறுபடுது பாருங்கள். வசனம் சொல்கிறது பயப்படுறான், அவன் முகம் வேறுபட்டதான். அதை பார்த்ததை மந்திரிகள் பார்த்து திகைச்சாங்களாம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, 9வது வசனம் பாருங்கள்,
அஞ்சாம் அதிகாரம் அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாசார் மிகவும் கலங்கினான், அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். தி ஷாக்ட், ஏன்னா இப்படி ஒன்று நடக்குது, லைவாக நடக்குது, ஒரு கை வந்து எழுதுது. இன்றைக்கி நீங்கள் வந்து சிஜியில் கூட இதை பண்ணுறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது, இப்போ தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சிஜியில் கூட இதெல்லாம் பண்ண முடியாது, கிராஃபிக்ஸில் இதெல்லாம் பண்ண முடியாது. எவ்வளோ அழகாக ஒரு கை வந்து வெறும் விரல் மட்டும் வந்து எழுதுது. இந்த விரல் யாருது என்னதுங்கிறத நம்ம வேறு விதமாக தியானிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்ககிட்ட காட் ஏன் இப்படி பேசுகிறாரு? ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுவார். இப்போது மேரி மகனிட்ட பேசும்போது ஆண்டவர் பேசுனது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக ஒரு தூதன் வந்து பேசுகிறாரு. ஆனால் அதே ஜோசப்கிட்ட இயேசு பிறக்கிறத பற்றி பேசும்போது ட்ரீமில் பேசுகிறாரு. ஃபிலையாம்கிட்ட பேசும்போது கழுத வழியாக பேசுகிறாரு. இந்த சூழ்நிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இவங்க இருக்கிற சிச்சுவேஷன், இருக்கிற சிச்சுவேஷன், குடிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த ஒரு கான்செப்ட் வரும். ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு இந்த ஆர்கியாலஜியில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத்நேச்சர் வந்து ஒரு சிலையை வழிபாடு உள்ளவராக இருந்ததுனால தான் கத்தரை விட்டு சிலை மூலயமா பேசினார் கான்செப்ட். அதே பாபிலோனில் பலவிதமான இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் யார் யாரெல்லாம் வர சொல்லியிருக்கான் பாருங்களேன், ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவரையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ஜோசியர், கல்தேயர், கல்தேயர்னா சால்டியன்ஸ், சால்டியன்ஸ்னால் இந்த நம்பரை வச்சு பார்க்குறவங்க இதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சால்டியன்ஸ். அதுக்கப்புறம் குறி சொல்லுகிறவர்கள், இப்படி பல டைப்பில் வச்சுருந்துருக்கான் ஆள். அதில் ஒரு டைப் என்ன சொல்கிறாங்க, ஆர்கியாலஜியில் இருக்கு ஒரு டைப் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்கு நடுவில் மிகப்பெரியதான வால் கட்டியிருப்பாங்களாம். அந்த வாலில் என்ன பண்ணுவாங்களாம், ஆட்டோடைய ரத்தம் இல்லை மாட்டோடைய ரத்தம் ஏதாவது ஒன்று கலந்து அவங்க செவுத்தில் ஊற்றுவாங்களாம். அந்த குறிப்பிட்ட ஆசாரியர் வந்து அவங்க ஊரில் ஆசாரியர் தான் சொல்லுவாங்க, அதை எடுத்து என்ன செய்கிறாங்க, ஊற்றுவாங்களாம். ஊற்றின உடனே இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒரு வாலில் தண்ணி தூக்கி ஊற்றுனா அதில் ஒரு இமேஜ் ஒன்று வரும் தெரியுமா, ஈரத்தில் ஒரு இமேஜ், அதை வச்சு குறி சொல்லுவாங்களாம். அவங்களுக்கு வந்து அது ஒரு மெத்தட், அதை நம்பக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அந்த வாலில் வரக்கூடியதை பார்த்து சொல்கிறவங்க தான் அவங்க, அதை இவர் பிலீவ் பண்ணுவார், இவர் பிலீவ் பண்ணுவார். ஸோ இவர் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய, அதை நம்பக்கூடிய ஒரு ஆள். இப்போ இவங்ககிட்ட அப்படி பேசினா தான் அவன் நம்புவான். அதுவும் கடவுளும் அந்த நிலைக்கு வந்து சொல்கிறாரு பாருங்கள். அதான் நம்ம ஒரு டேவிட் சொல்கிற மாதிரி தான், எனக்கு புரிகிற மாதிரி வந்து நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரேங்கிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம கடவுள் பேசல சொல்லிட்டு இருக்கிறோம். கடவுள் வந்து நம்மக்கிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்குது, எப்படி நினச்சாலும் பேசிடுவார். சவுண்டே இல்லாமல் கூட நம்மகிட்ட பேசி அழகாக புரிய வச்சுருவார் நம்மளை. இதெல்லாம் பாருங்களேன், சவுண்டே இருக்காது. அப்படி வந்து பார்த்தவொடனே அவன் பயப்படுறான் இருக்கு. இது வந்து அவங்ககிட்ட பேசுகிற மெத்தட். ஸோ இவன் வந்து ஒரு விதமான கடவுளை தேடக்கூடியதான ஒரு மனுஷன், இவங்ககிட்ட பேசுகிற விதம், அதே நேரத்தில் நேபுகாத்தை பேசுகிற விஷம். ஆனால் நேபுகாத் நேச்சாருக்கு அந்த கவர்மெண்ட்டு ஸ்திரப்படுறது, அவனுடைய கவர்மெண்ட் எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும்ன்றதை பற்றி பேசின ஆண்டவர் இவங்ககிட்ட உன் கவர்மெண்ட் முடிய போகுதுன்னு பேசுகிறார். வித்தியாசமாக இருக்குது. இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அவனுக்கு வந்து ரெவலேஷன். அவன் கவர்மெண்ட் புரிய முடிய போகுதுன்னு கத்தர் பேசலை, உனக்கு அப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் வரும், நீ செழித்திருப்ப, அந்த பசு மொண்ணாகிய தலை நீர், உனக்கு அவ்வளோ ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை கொடுத்தாருன்னு அவனுடைய செழுமையை பற்றி பேசுகிறார். ஆனால் இவங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் பேசுகிறார். இதில் நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தேவன் ஆசீர்வாதத்தையும் பேசுவார், ஜட்ஜ்மெண்ட்டையும் பேசுவார், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பேசுகிற ஆண்டவர் தான். நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, ஒன்லி பிளஸ்ஸிங் இஸ் த டாக்ட்ரின், பிளஸ்ஸிங் இஸ் த ப்ரீச்சிங், அதுதான் நமக்கு இருக்கு. ஏன் நியாயத்திற்கு பற்றி பேசணும், ஏன் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேசணும்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அவர் மெசேஜ் 3 டைப் தான், ஒன்று பாவம், இல்லை நீதி, இன்னொன்று நியாயத்தீர்ப்பு. இப்போ இவங்ககிட்ட பேசுகிறது நியாயத்தீர்ப்பு, அதுவே நேபுகாத்நேச்சார்ட்ட பேசுறது ரெவலேஷன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுவாருங்கிற மனநிலை நமக்கு வரணும். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவார். நம்ம பிள்ளைகளை நம்ம கரெக்ட் பண்ணுங்கிறதுல நம்மளை விட காட் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறார். அப்போ இது அதான் நடக்குது. நேபுகாத் நேச்சார், இப்போ நேபுகாத் நேச்சாருங்கிறவன் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் காடுக்கு அகைன்ஸ்டான ஒரு பர்சன், ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ஒரு பர்சன். அந்த காலத்தில் டேனியலோடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்ம பார்த்தோம், இவன் அப்படியே ஆப்போசிட், க்ரூயல். அதை விட பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பாத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கோயிலுடைய இதில் கொண்டு போய் வைக்கிறார், ட்ரெஷரில் போய் வைக்கிறாரு. ஆனால் இவன் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து குடிக்கிறான். அந்த ராட்சரசம் ஊற்றி மதிப்பே இல்லாத மாதிரி பண்ணிடுது, மதிப்பு இல்லைன்றதை விட கேவலப்படுத்துறது. ஸோ இந்த கேவலப்படுத்துறதுங்கிறது ஒரு ஸ்பிரிட்,
பெல்ஷாச்சார் எப்படி கௌரவப்படுத்துகிறோம் அதே மாதிரி இப்போ. ஆனால் அதையும் தாண்டி அந்த பாத்திரங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ இந்த இதில் இவங்க ரெண்டு பேரை பற்றி பார்க்குறோம். இன்னும் வருகிற எபிசோட்ஸில் இதுக்குள்ளே இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ஸு, ஃபேக்ட்ஸு, என்னென்ன நடந்துச்சு, ஏன் இது விழுந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நன்றி பிரதர் ஜெகன். நான் இந்த சாப்டர் ஃபைவ்க்குள்ளே நம்ம இப்போ தான் டச் பண்ண மாதிரி இருக்குது, டைம் ஷார்ட் ஆகிருக்கு. அடுத்த பதிவில் நம்ம சாப்டர் ஃபைவ்ல நம்ம விட்டு போன விஷயங்களை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.